வணக்கம், இது தமிழ் குரல். நான் ஜெயபிரகாஷ் கருணாகர். யாராவது உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்சம் போட்டால் எப்படி இருக்கும், அல்லது போட்ட 10 லட்சத்தை உடனே எடுத்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்ட ஃபோட்டோவை உடனே 10 பேருக்கு அது ஷேர் பண்ணி, அது 100 பேருக்கு ஷேர் பண்ணி, அந்த 100 பேர் 1000 பேருக்கு ஷேர் பண்ணி போனால் எப்படி இருக்கும்? இல்லை, அந்த போட்ட பர்சனலான ஃபோட்டோவை உங்களுக்கே தெரியாமல் மாஃபிங் பண்ணி உங்களுக்கு திருப்பி அனுப்பினா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல், நீங்கள் வாங்கின ஒரு லோனோட அமௌண்ட்டை உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய டெபிட் கார்டிலேருந்து எடுத்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் போகிற பைக்கில் இப்போ பயணிக்கிறீங்க, அல்லது பஸ்ஸில் பயணிக்கிறீங்க, உங்களுக்கே தெரியாமல் சிசிடிவி கேமரா மூலமாக உங்களை ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும்? என்னடா இவன், இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கட்டாயம் எல்லாரும் எங்கேயோ பார்த்துருப்போம். விஷால் நடித்து ஒரு படம் வெளியானது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இரும்பு திரை. அந்த படத்தில் தான் இந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான அமைச்சருக்கே ஒருத்தர் நபர் வந்து திடீர்னு காசு அனுப்புவார், திடீர்னு அந்த காசை வித்ரா பண்ணுவார், அதுக்கப்புறம் அவரை த்ரெட்டன் பண்ணி டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுவார். அந்த படத்தில் வந்து மிக முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்லப்படும், என்னென்னா சைபர் வார்ஃபேர் அப்படின்ட்டு. சைபர் வார்ஃபேர்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து முன்னாடிலாம் என்ன தெரியும்னா, சாதாரண ஒரு போர்னா என்னன்னு தெரியும், அதாவது முதல் உலக போர், இரண்டாம் உலக போர்னா தெரியும், அல்லது பயோ வார்ஃபேர் அப்படின்னா ஒரு உயிரியல் போர் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அல்லது கெமிக்கல் வார்ஃபேர்னா ஒரு ரசாயனம் கலந்து பயன்படுத்துகிற ஒரு போர்னு தெரியும். இந்த சைபர் வார்ஃபேர்னா என்ன? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிற நவீன தொழில்நுட்பம் அனைத்தும் வைத்து அதன் மூலமாக ஒரு நாட்டை அச்சுறுத்தி, அல்லது தனிநபரை அச்சுறுத்தி, அதன் மூலமாக தனக்கான சாத்தியக்கூறுகளை எல்லாம் செய்து முடிக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் சைபர் வார்ஃபேர். சைபர் வார்ஃபேர் ஏன் இந்த வார்த்தையை இப்போ நான் பயன்படுத்தணும்? நம்ம நாட்டிலையும் சைபர் வார்ஃபேர் நடக்க போதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. சைபர் வார்ஃபேர் நம்ம நாட்டில் நடக்குமா? இல்லை, ஏற்கனவே இது நடந்திருக்கு. சில தீவிரவாத அமைப்புகள் ஏற்கனவே இதை பண்ணியிருக்காங்க. நம்ம நாடினுடைய மிக முக்கியமான ஒரு போர்ட்டலாக இருக்கிற சில போர்ட்டல்ஸை ஹேக் பண்ணி அதனுடைய டேட்டாஸ்லாம் எடுத்திருக்காங்க. இது ஒரு வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் நடந்தது. ஆனால் இப்போது சாமானிய மக்களினுடைய ஒரு டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு. தனியார் துறையில் போடப்பட்ட, அல்லது தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நம்ம போடப்பட்ட ஒரு டேட்டாவை அதில் வந்து எடுக்கும் போது அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இன்னொருத்தரை ஹேக் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நாம் கவர்மெண்ட் போர்ட்டலில் போட்ட ஒரு டீட்டெயில்ஸை எடுத்து நமக்கே தெரியாமல் அனுப்புகிறாங்கன்னா, கவர்மெண்ட்டோடைய போர்ட்டல் எந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்னடா கவர்மெண்ட் போர்ட்டல்னு சொல்கிற, தனியார் போர்ட்டல்னால் இப்போ ஃபேஸ்புக் இதெல்லாம் சொல்கிற, என்னடா புரியவில்லைடான்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும். ஆமாங்க, நாமெல்லாம் 2020 கோவிட் வந்த பொழுது, 2020, 2021, 2022 இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம என்னவா சுற்றிட்டு இருந்தோன்னா, எப்படா இந்த கோவிட் முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையில் சுற்றிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் நம்மளெல்லாம் பாதுகாத்துக்கணும்னு நாமெல்லாம் ஒரு ஊசி போட்டோம், கோவேக்சின், கோவிஷீல்டு அப்படின்லாம் ஒரு ஊசியை போட்டோம். அப்போ போடும் பொழுது நாமெல்லாம் ஒரு விஷயம் பண்ணோம், எல்லாருமே இதை மறந்துருப்பீங்க. இப்போ மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன், கோவின் அப்படின்ற ஒரு போர்ட்டலில் நம்மளுடைய டேட்டாவெல்லாம் நம்ம பதிவு பண்ணோம். போடும் பொழுது உங்கள் பேர் என்ன, உங்கள் ஆதார் நம்பர் என்ன, இதெல்லாம் நம்மக்கிட்ட டீட்டெயில் கேட்டு வாங்கிட்டு தான் நமக்கான இன்ஜெக்ஷன் போடப்பட்டது. ஆனால் இப்போது இன்ஜெக்ஷன் போட்டதில் பிரச்சனை இல்லை. போட்ட இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு ஊசி போட்டோம், செகண்ட் டோஸ் போட்டோம், அதுக்கப்புறம் இப்போ பூஸ்டர் ஊசின்னு ஒன்று போட போகிறோம். இது எல்லாமே போடுறது சரிதான், அது உடல் ரீதியான பாதுகாப்பு குறித்து. ஆனால் நாம் கொடுத்த ஒரு தகவல் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. என்னடா கேள்விக்குறி கேள்விக்குறின்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, நாம் போட்ட அந்த கோவின் அப்படின்ற போர்ட்டல்லேருந்து நம்மளுடைய டேட்டாவெல்லாம் ஒருத்தங்க திருடிட்டாங்க. திருடி இப்போ அது பப்ளிக்கில் வைரலாக பரவிட்டுருக்கு. எதன் மூலயமா பரவுறாங்கன்னா, டெலகிராம் அப்படின்ற அந்த ஒரு ஆப் மூலயமா மற்றவங்களுடைய டேட்டா, அவங்களுடைய பர்சனல் டேட்டா, அதாவது பேர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அவங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர், ஆதார் நம்பர். ஆதார் நம்பர் அப்படின்னு நான் ஒன்று குறிப்பிடணும், ஆதார் நம்பர்னால் அந்த 12 நம்பர் இருக்கும். எப்பொழுதுமே 12 நம்பரில் லாஸ்ட் 4 டிஜிட்டை ஹைட் பண்ணிட்டு தான் ஒரு வெப்சைட்டில் இருக்கும். நம்ம என்ன அப்டேட் பண்ணாலும் அந்த வெப்சைட்டில் என்ன சொல்லணும்னா, லாஸ்ட் 4 டிஜிட்டை ஹைட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, மற்றவங்க யாரும் அதை பார்த்து பயன்படுத்திடக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய டேட்டா பார்த்தோ, அல்லது நம்மளுடைய நம்பர்ஸ் எப்பயுமே வந்து லாஸ்ட் ஒரு 4 நம்பர்ஸ் மறைஞ்சிடும். இப்போ கவர்மெண்ட் போர்ட்டலில் நம்ம போட்ட அந்த டேட்டா இன்னைக்கு டெலகிராமில் எந்த விதமான தடையும் இல்லாமல், எந்த விதமான மறைவும் இல்லாமல், குறிப்பாக ஆதார் கார்டுடைய அந்த 12 நம்பரும் ஃபுல்லாக தெரிகிற மாதிரியான ஒரு டேட்டாவை பரப்பிட்டுருக்காங்க. இங்கே பெரிய ஆச்சரியம் என்னென்னா, யாரோட தகவல்லாம் பகிரப்படுது அப்படின்றதெல்லாம் தான் பார்க்கணும். சாமானிய மக்களுடைய தகவல் எல்லாம் பகிரப்படுதா அப்படின்னா, ஆமாம், அதுவும் கொஞ்சம் பகிரப்படுது. ஆனால் அதை விட மிக முக்கியமான, இந்த நாட்டினுடைய மிக முக்கியமாக பேசப்படுகிற தலைவர்கள், அரசியல் கட்சியில்
மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கிற தலைவர்கள் எல்லோருடைய தகவல் எல்லாமே பகிரப்படுகிறது. அதுவும் குறிப்பாக பாருங்க, தமிழ்நாட்டு எம்பியான கனிமொழி அவர்களுடைய டேட்டாவும் பகிரப்பட்டிருக்கு. அப்புறம் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிற பி சிதம்பரம் அவர்களுடைய டேட்டாவும் பகிரப்பட்டிருக்கு. இன்னும் கொடுமை என்னன்னா, தெலுங்கானாவுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியுடைய மினிஸ்டராக இருக்கிற தரக்கா ராமராவ் கேடிஆர் அப்படின்னு அவர் அழைப்பாங்க, அவருடைய தகவலும் இதில் பகிரப்படுது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா, ராஜசபா எம்பிங்களுடைய பல பேருடைய லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, நான் அதை கொஞ்சம் படிக்கிறேன். ராஜசபா எம்பி டிஎம்எஸ் தலைவர், அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் திவாகர் ஓ பிர்னின் அப்படின்றவருடைய டேட்டா பகிரப்படுது. அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் பி சிதம்பரம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் காங்கிரஸ் ஜெய்ராம் ரமேஷ் அப்படின்ற அவருடைய தகவலும், அப்புறம் வேணுகோபால் அவர்களுடைய தகவலும், அப்புறம் டெபுட்டி சேர்மனா ராஜ்யசபாவில் இருக்கிறவர் ஹரிபன்ஸ் நாராயண சிங் அவருடைய தகவலும் பகிரப்படுகிறது. அப்புறம் ராஜ்யசபா எம்பி சுஷ்மிதா தேவ், அப்புறம் அபிஷேக் மனு, அப்புறம் சஞ்சய் ரகுத், இந்த மாதிரியான மிக முக்கியமான அரசியல் தலைவர்களுடைய தகவல் எல்லாம் பகிரப்படுது. அப்புறம் அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லை, இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள் ஜேர்னலிஸ்டுடைய நேம்கள் எல்லாமே கூட அவங்களுடைய டேட்டா கூட பகிரப்படுது. குறிப்பாக சொன்னால் ராஜ்தீப் சர்தேசாய் இந்தியா டுடேலேருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவுல இருந்து ராகுல் அப்படின்றவரோடது, தயானா ராஜேந்திரன் ஆஃப் த நியூஸ் மினிட், இந்த மாதிரியான தகவல் இவங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே பகிரப்படுது. இது பகிரப்படுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, அது ஒரு பெரிய ஆபத்தான விஷயன்றதை நிறைய பேர் புரிஞ்சிக்கல. இது ஏற்கனவே ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, மலையாள நியூஸ் ரிப்போர்ட்டராக இருந்த ரேஷ்மா அசோகன் அப்படின்றவங்க வந்து முதல்ல 2021 இதை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அப்போ இருந்த மினிஸ்ட்ரியில் இருந்த மிக முக்கியமான இன்னொரு கொஞ்சம் இதுல என்ன பெரிய விஷயம்னா, சாதாரண மக்களுடைய நம்பர்களும் இதுல வந்து பகிரப்படுது. ஒரு நம்பரை போட்டாலும் அவங்களோட டீடைல், பர்த் டேட்டு, பாஸ்போர்ட் நம்பர்ஸ் அண்ட் ஆதார் நம்பர்ஸ் எல்லாமே அதுல வருதுன்னும் போது இது பெரிய ஆபத்தை கொண்டு சேர்க்கும்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. குறிப்பா என்ன ஆபத்துகளாக சேரும், இப்போ சாதாரணமான மக்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒருவேளை நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை யாராலும் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நாம ஏதேனும் தனிப்பட்ட முறையில் ஏதேனும் செயலை நம்ம செஞ்சிருந்தோம்னா, அது மற்ற நபர்களுக்கு தெரிய வரும்பொழுது அதன் மூலமா த்ரெட்டன் மூலமா பல உயிர்கள் சேதாரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்போ அரசாங்கம் இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஓட்டையை அடைக்கிறதுக்கான வேலையில ஈடுபட வேண்டியது இருக்கு. இந்த கோவினுடைய போர்ட்டல்ல இருந்து பகிரப்பட்ட தகவல்கள் எப்படி பகிரப்பட்டது, அதை யார் ஹேக் பண்ணாங்க, அவங்க மீது கூடிய விரைவில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கு. இது போன்ற அரசியல் விழிப்புணர்வு காட்சிகளை தொடர்ந்து பார்ப்போம். தமிழ் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை தட்டுங்க. நன்றி, வணக்கம். We'll be right back.